நம்ம விழுற மாதிரி ஒரு 90 டிகிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரேக் அப்ளை பண்ணிடணும். அதனால தான் இப்படி இருக்கும். நமக்கு வந்து கியர் மாற்ற தான் அந்த லாங் போகலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக ஒரு நல்ல அவுட்புட்டான ஒரு வீலி எப்படி அடிக்கணும்னு பார்ப்போம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு வினு 360 ஒயிட் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன போகிறோன்னா, அதாவது இந்த சைக்கிளில் தான் நம்ம இன்றைக்கி வீலி பண்ண போகிறோம். அதான் இந்தக்கான வீடியோ. வாங்க, வீலி பண்ணுறது எப்படி, அது என்னென்ன டிப்ஸு, அதோட ட்ரிக்ஸு எல்லாமே சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயந்தான், யாருனாலும் வீலி பண்ணிடலாம். வாங்க எப்படின்னு பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற சைக்கிளை வந்து பார்த்திங்கன்னா எம்டிபி தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மவுண்டன் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இது வந்து கியர் தான். நிறைய பேர் கியர்லாம் சைக்கிளில் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து ஸ்டாப் எப்படி பண்ணுறேங்கிறது அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வீலி பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல வீலி பண்ணுறதுக்கு டிப்ஸு என்ன, ட்ரிக்ஸ் என்ன, அதெல்லாம் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேக் வீல், பேக்கில் வந்து நம்ம வந்து ஒரு 60% வந்து ஏரை வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது ஒரு 60% ரிலீஸ் பண்ணியிருந்தால் தான் ஒரு 20 போகும்போது ஒரு ஸ்டேபிளாக போகும். அதுக்கு மேலே போக முடியாது ஆனால் எது எந்த சைக்கிள்னாலும். அதுக்கப்புறம் சீட் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இடுப்பளவு இருக்கணும். அதாவது என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா சீட் ஹைட் வந்து இடுப்பளவு இருந்தால் மட்டும்தான் வீலி பண்ண முடியும். அதுதான் கரெக்டும் கூட, ஒரு 60% இருந்தால் தான் வீலி பண்ண முடியும். அடுத்து அவ்வளோதான், பேசிக்காக வந்து இவ்வளோ தான். அடுத்து முக்கியமானதுன்னா பேக் பிரேக். பேக் பிரேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக் பிரேக் மட்டிருந்தால் மட்டும்தான் வீலி பண்ண முடியும். அதாவது ஒரு அபோ ஒரு 80% மேலே வீலி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம விழுற மாதிரி ஒரு 90 டிகிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரேக் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான் கீழே வர முடியும். இல்லாமனாலும் வரலாம், ஆனால் அது வந்து நல்லா இருக்காது. ஆனால் பிரேக் அப்ளை பண்ணணும். பிரேக் வந்து செக் பண்ணிக்கோங்க, பிரேக் நல்லாயிருக்கான்னு. பேட் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒருக்கா பேட் வந்து மாற்றிக்கிறது நல்லது. ஓகே, இது வந்து வீலி எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து வீலி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கியர் ரேஷியோ, இந்த கியர் ரேஷியோ வந்து அதாவது ரைட் ஹேண்டில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக, இப்போ வந்து ஒரு பிகினராக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 1 இருந்தால் வைப்பீங்க. இந்த பக்கம் ரைட்டில் 1 தான், லெஃப்ட்லேயும் 1 வச்சு தான் பண்ணுவீங்க. ஆனால் நான் வந்து இப்போ வந்து 4 வரைக்கும் பண்ணிக்கிட்டுருக்கேன். 4 வந்து இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போகலை, நான் இது வரைக்கும் போனதில்லை. அதுக்கு மேலே போனால் வின் பிளாஸ்டர்லேருந்து தள்ளிடும் ஈஸியாக. அதுக்கு இப்போ வந்து ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட்லேயும் 1, லெஃப்ட் ஹேண்ட்லேயும் 1 வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். அதாவது இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது ரைட் ஹேண்டில் உள்ளது வந்து இது வந்து பேக் செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு, இது லெஃப்ட் ஹேண்டில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு. இதுக்கு இதை நம்ம மாற்றும் போது கரெக்டாக இது இழுக்கும். இந்த இழுக்குது பார்த்திங்களா, இது மாறும். இது வந்து மொத்தம் 3 ஸ்டெப்பு தான் இருக்கும். இது வந்து 7 ஸ்டெப்பு இருக்கும். இது தான் இந்த சைடு 1 வச்சுட்டு பேக்லேயும் 1, ஃப்ரண்ட்லேயும் 1 வைக்கும்போது இது வந்து இந்த செயின் வந்து இந்த ஃபஸ்ட்டுக்கு போயிடும், இந்த சைடு வந்து இந்த லாஸ்ட்டுக்கு வந்துடும். அப்போது என்னென்னா நமக்கு வந்து நிறைய ட்ராக்ஷன் கிடைக்கும். நமக்கு வீலி பண்ணும்போது நிறைய ட்ராக்ஷன் கிடைக்கும் 1 இருக்கும்போது. அதனால் நம்ம ஈஸியாக புல் பண்ணி இழுத்துக்கலாம். அவ்வளோதான், இதுதான் மேட்ரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மொத்தத்தில் நம்ம வீலி பண்ணுறதுக்கு மொத்தம் 3 ஸ்டெப் அவ்வளோதான். ஒன்று வந்து நம்ம வந்து புல் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இழுக்கிறோம், இழுத்ததுக்கப்புறம் பிரேக் பண்ணுறோம், கீழே இறங்குறோம். அவ்வளோதான், இவ்வளோ தான், 3 ஸ்டெப்பு. நான் லைட்டாக உங்களுக்கு சாம்பிளை பண்ணி காமிக்கிறேன். முதல்ல வந்து இந்த பெடல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு இந்த கிளாக்கு, இந்த அளவு கிளாக் அளவுக்கு முதல்ல பெடலை வச்சுக்கிட்டு ஒரு புஷ் பண்ணிக்கிட்டு இப்படி வீலி பண்ணணும். அவ்வளோதான், பண்ணும்போது பிரேக்கை வந்து டப்புன்னு அப்ளை பண்ணால் கீழே இறக்கிறோம். அதுவா, அவ்வளோதான். இப்போ வந்து நான் லைட்டாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் கியர் 2 பக்கம் ரேஷியோவில் இருக்குது. அவ்வளோதான், இருங்க இருங்க, உள்ளே ஃபோன் இருக்கா, இருங்க நான் ஃபஸ்ட் கியரில் புல் பண்ணி காமிக்கிறேன். பிரேக் பண்ணிட்டா அப்படி இறங்கிடலாம், வண்டி வந்து கீழே விழாது. பிரேக்கிங்கில் தான் இருக்குது, பேக் பிரேக்கில் மட்டும்தான் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் கியரில் இருக்கனால இவ்வளோ ட்ராக்ஷன் இருக்குது, அதனால தான் இப்படி இருக்கும். நமக்கு வந்து கியர் மாற்ற தான் அந்த லாங் போகலாம், இல்லைனா லைட்டாக பாப்பப் மட்டும் தான் பண்ண முடியும் ஃபஸ்ட் கியரில் இருந்தால். இப்போ வந்து உங்களுக்கு எப்படி பாப்பப் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இவ்வளோ தான் பாப்பப், ஃபஸ்ட் கியரில் இவ்வளோ தான் பண்ண முடியும். அடுத்து நீங்கள் கியர் ரேஷியோ கூட்ட லாங் போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நான் வந்து கியரை வந்து 4th கியரில் வைக்க போகிறேன்.
நாலில் வச்சுருக்கேன். இப்போது இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம மாற்ற போகிறதே கிடையாது. மாற்றினா அது பண்ண முடியாது. அது கணக்குக்கு வந்து நார்மல் சைக்கிளில் பண்ணுற மாதிரி அது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம நான் எப்படி பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃபோர்த் கியரில் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வீலி. இன்னொரு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு வந்து பேலன்ஸ் பண்ணணும். அதாவது புல் பண்ணும்போது பாடி வெயிட்டை வந்து பேக்கில் தான் போடணுமே தவிர புஷ் பண்ணி இவ்வளோக்கு இழுத்துக்கிட்டே அப்படி போகணும். நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க, புல் பண்ணிக்கிட்டு இப்படியே போகணும்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. பாடி வெயிட் வந்து பின்னாடி போடணும். பாடி வெயிட் வந்து பின்னாடி போட்டால் நம்ம என்னடா விழுந்துருவோமோ அப்படின்னு தோணும், விழவே மாட்டீங்க. விழுந்தால் நமக்கு வந்து பேக் பிரேக் இருக்குல்ல, பேக் பிரேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், ஃபைனலாக ஒரு நல்ல அவுட்புட்டான ஒரு வீலி எப்படி அடிக்கணும்னு பார்ப்போம். ஆரம்பிக்கலாங்களா? I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanity. I love everything. Fire spreading all around my room. My world's so bright. It's hard to breathe, but that's alright. Hush. பிரதர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வீலி நான் வீலி எக்ஸ்பல்ஸில் வீலி பண்ணுவேன் பண்ணிகிட்ருக்கேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ராக்ஷனே இல்லை, வண்டி ஃபுல்லாக டயர் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. ஆனால் நான் பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். வீலி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பிரதர் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா தான் ட்ரை பண்ணுறாப்புல. ஓகே ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த அடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோ சஸ்பென்ஸ் தான். அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பி தான். ஏய் சமயம் பண்ணடா, எங்கே வீலி பண்ண இன்னும் இருக்கா பாருங்கள், பயங்கரமாக பண்ணுறான். அடுத்து அந்த வீலி வீடியோவும் நம்ம போடுவோம். அடுத்தடுத்த வீடியோ வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.